ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மைனர் ஸ்கேல் ஒரு ஈஸியான ஃபார்முலா பயன்படுத்தி எப்படி நம்ம எளிமையாக கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இதுக்கு முந்தைய வீடியோவில் வந்து பார்ட் 3 வீடியோவில் வந்து மேஜர் ஸ்கேல் இதே மாதிரி ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கிறது அப்படின்றத வந்து நம்ம பார்த்தோம். இப்போ அந்த வீடியோ பார்க்காதவங்க ஃபஸ்ட்டு அந்த வீடியோ பாருங்கள். பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். புரியுதா? ஓகே, நம்ம இந்த வீடியோவில் வந்து எப்படி அந்த மைனர் ஸ்கேலை வந்து ஒரு இந்த ஒரு ஈஸியான ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்ப்போம். இப்போ இந்த பார்த்தீங்கன்னா நான் இந்த இதில் ஒரு பேப்பரில் வந்து நம்பர் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. 1-13 வரைக்கும், 1-13 நம்பர் வரைக்கும் நான் வரிசையாக கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13 13 வரைக்கும் நான் நம்பர் போட்டிருக்கேன். அதில் ஒரு பர்டிகுலர் நம்பர் மாத்திரம் என்ன செய்திருக்கேன், நான் ரவுண்ட் பண்ணியிருக்கேன். எதெல்லாம் பண்ணியிருக்கேன்? 1, 3, 4, 6, 8, 9, 11, 13 இந்த நம்பர், இந்த பர்டிகுலர் நம்பர்ஸ் எல்லாம் வந்து என்ன செய்திருக்கேன், நான் ரவுண்ட் பண்ணியிருக்கேன். புரியுதா? ரவுண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கட்டையோட மைனர் ஸ்கேல், மைனர் ஸ்கேல் வந்து இந்த கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம சி மைனர் ஸ்கேல் நம்ம கண்டுபிடிப்போம். ஓகேவா? சி மைனர் ஸ்கேல் எக்ஸாம்பிளுக்கு இப்போ சி வந்து சி ஆல்ரெடி தெரியும், நம்ம ஆல்ரெடி நம்ம படிச்சுட்டோம் சி கட்டை எங்கே இருக்கும் அப்படின்றது. ரெண்டு கருப்பு கட்டை சேர்ந்துருக்கியதுக்கு ஃபஸ்ட்டு கருப்பு கட்டைக்கு இடது பக்கம் அதோட தொட்டுட்டு இருக்கக்கூடிய அந்த வெள்ளைக்கட்டை தான் என்னது, சின்ற கட்டை, சரிதானே? ஓகே, இப்போ இந்த கட்டையோட சின்ற கட்டையோட மைனர் ஸ்கேல் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதை பார்ப்போம் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி. ஆல்ரெடி மேஜர் ஸ்கேல் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இதுக்கு முந்தைய வீடியோவில், அதை நீங்கள் பாருங்கள். இப்போ மைனர் ஸ்கேல் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ இதை பார்த்துக்கோங்க. இப்போ இந்த இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த இந்த நம்பர்லேருந்து 13 வரைக்கும் கவுண்ட் பண்ணுங்கள். ஒரு கட்டை விடாமல் கவுண்ட் பண்ணுங்கள். சிலேருந்து சி வந்து ஃபஸ்ட்டு கட்டை. ஓகேவா? சி வந்து ஃபஸ்ட்டு கட்டை, கட்டை 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13 இங்கே போய் முடிஞ்சிச்சு, அது சீல போய் முடிஞ்சிச்சு. இங்கே சீல ஸ்டார்ட் ஆகி சீல வந்து முடிஞ்சிச்சு. இது லோவர் சி, இது அப்பர் சி. அப்பர் சீல வந்து பாருங்கள், ரெண்டு கருப்பு கட்டைக்கு ஃபஸ்ட்டு கட்டை இருக்குல்ல, அதுக்கு இடது பக்கம் தொட்டுட்டுருக்கக்கூடிய வெள்ளைக்கட்டை சீல வந்து முடிஞ்சிச்சு. அப்படி தானே? இந்த 13 கட்டையோட நம்பர் தான் என்ன போட்டிருக்கேன் நான், இந்த 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13 13 வரைக்கும் நம்பர் போட்டிருக்கேன். ஓகேவா? இப்போ இந்த நம்பரை வந்து நம்ம ஒவ்வொரு கட்டையை கவுண்ட் பண்ணணும். கவுண்ட் பண்ணும்போது இந்த சர்க்கிள் போட்டிருக்குல்ல நம்பர், இந்த சர்க்கிள் போட்ட நம்பரில் எந்தெந்த கட்டைகள் வருதோ அந்த கட்டையை வந்து நம்ம கோர்வையாக வாசிச்சாச்சுன்னா அதுதான் என்னது, அந்த கட்டையோட மைனர் ஸ்கேல். இதான் வந்து சூத்திரம், இதான் வந்து ஃபார்முலா. புரியுதில்ல? சிம்பிளாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? அப்போ நம்ம இதை வச்சு நம்ம என்ன செய்வோம், கண்டுபிடிச்சி பார்ப்போமா? ஓகே, ஃபஸ்ட் வந்து சி மைனர் ஸ்கேலுக்கு சி தான் வந்து ஃபஸ்ட்டு கட்டை. ஓகேவா? சி வந்து ஃபஸ்ட்டு கட்டை. ஸோ சி வந்து என்ன செய்யும், வரும். நான் சர்க்கிள் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. சி வந்து சர்க்கிள் பண்ணியிருக்கேன். ஸோ சி வந்து என்ன செய்யும், வரும். 1வது கட்டை. ஓகேவா? 1வது கட்டை சர்க்கிள் பண்ணியிருக்கேன். ஸோ 1வது கட்டை வரும். அப்புறம் 2வது கட்டை, இது 2வது கட்டை வந்து என்ன செய்யலண்ணா, சர்க்கிள் பண்ணலை, அப்போ அது வராது, சரியா? அப்புறம் 3வது பாருங்கள், 3 வந்து நான் சர்க்கிள் பண்ணியிருக்கேன். ஸோ 3 வந்து வரும். அதே போல் 4 சர்க்கிள் பண்ணியிருக்கேன். 4 இது 4 வரும், சரியா? நெக்ஸ்ட் வந்து 5 வந்து சர்க்கிள் பண்ணலை, வராது. அப்புறம் வந்து 6 சர்க்கிள் பண்ணியிருக்கேன், வரும். அப்புறம் 7 வந்து சர்க்கிள் பண்ணலை, வராது. 8 வந்து சர்க்கிள் பண்ணியிருக்கேன், வரும். 9 வந்து சர்க்கிள் பண்ணியிருக்கேன், வரும். 10 வந்து சர்க்கிள் பண்ணலை, வராது. 11 வந்து சர்க்கிள் பண்ணியிருக்கேன், வரும். 12 வந்து சர்க்கிள் பண்ணலை, வராது. 13 வந்து சர்க்கிள் பண்ணியிருக்கேன், வரும், சரியா? ஓகேவா? இப்போ வந்து இந்த சர்க்கிள் பண்ண நம்பரில் வந்த கட்டைகள் எதெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 1ல் வந்த கட்டை, 1வது நம்பரில் வந்தது இந்த கட்டை, அப்படி தானே? 3ல் வந்தது இந்த கட்டை, 4ல் வந்தது இந்த கட்டை, 6ல் வந்தது இந்த கட்டை, 8ல் வந்தது இந்த கட்டை, 9ல் வந்தது இந்த கட்டை, 11ல் வந்தது இந்த கட்டை, 13ல் வந்தது இந்த கட்டை. ஓகே தானே? கரெக்டு தானே? வேணாம், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 1ல் வந்தது இந்த கட்டை, 3ல் வந்தது இந்த கட்டை, 4ல் வந்தது இந்த கட்டை, 6ல் வந்தது இந்த கட்டை, 8ல் வந்தது இந்த கட்டை, 9ல் வந்தது இந்த கட்டை, 11ல் வந்தது இந்த கட்டை, 13ல் வந்தது இந்த கட்டை. இவ்வளோ கட்டையும் கோர்வையாக வாசிங்க பார்ப்போம். இதான் வந்து என்னது, சி மைனர் ஸ்கேல்.
ஓகேவா? சி மைனர் ஸ்கேல். இதில் வந்து எத்தனை கருப்பு கட்டை வருது நமக்கு? இது ஒரு கருப்பு கட்டை, இது ரெண்டு கருப்பு கட்டை, மொத்தம் மூணு கருப்பு கட்டை வருது. இது எதுனா இக்கு பதிலாக இ ஃப்ளாட்டு, இக்கு பதிலாக இ ஃப்ளாட்டு, இங்கே ஏக்கு பதிலாக ஏ ஃப்ளாட்டு, பிக்கு பதிலாக பி ஃப்ளாட்டு. ஓகேவா? ஓகேவா? அப்போ இந்த மூணு கருப்பு கட்டையும் சி மைனர் ஸ்கேலில் வந்துச்சு. இந்த ஃப்ளாட்டுனா என்ன, ஷார்ப்புனா என்னன்றது இதுக்கு முந்தைய வீடியோவில் நான் போட்டிருக்கேன், நீங்கள் தெளிவாக பாருங்கள். இருந்தாலும் ஒரு வாட்டி கூட சொல்கிறேன். இப்போ ஃப்ளாட்டுன்னா என்னென்னா, இப்போ இந்த இந்த கட்டை எடுத்திங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டி எடுத்துக்கோங்க. டிக்கு வந்து ஃப்ளாட்டுன்னா என்னென்னா, ஃப்ளாட்டு எப்படி நோட் பண்ணுவாங்க, இந்த ஸ்மால் பி இருக்குல்ல பி மாதிரி நோட் பண்ணியிருப்பாங்க ஃப்ளாட்டுன்றது, புரியுதுல? அப்போ ஃப்ளாட், இந்த டீன்ற கட்டை எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு, இதோட ஃப்ளாட் என்னென்னா, ஃப்ளாட்டுனா இடது பக்கம், இந்த கட்டைக்கு இடது பக்கம் இருக்கக்கூடிய கருப்பு கட்டை என்ன சொல்லுவோம்னா ஃப்ளாட்னு சொல்லுவோம். இது என்னது? அப்போ டிக்கு இடது பக்கம் இருக்கக்கூடிய கருப்பு கட்டை என்னது? டி ஃப்ளாட். ஓகே, டி ஃப்ளாட். அதே இது டிக்கு வலது பக்கம் இருக்கக்கூடிய கருப்பு கட்டையை பார்த்தீங்கன்னா டி ஷார்ப். அதுக்கு சிம்பிள் வந்து இதற்கு ஆஷ் இருக்குல்ல, ஆஷ் சிம்பிள். அப்போ டி ஷார்ப், புரியுதா? ஷார்ப்புன்னா அந்த கட்டையோட வலது பக்கம் இருக்கக்கூடிய கருப்பு கட்டை, ஃப்ளாட்னா அந்த கட்டையோட இடது பக்கம் இருக்கக்கூடிய கருப்பு கட்டை. அப்போ இந்த டிக்கு இந்த கட்டை என்னது? டி ஷார்ப்பு. இந்த டிக்கு வந்து இந்த கட்டை எது? டி ஃப்ளாட்டு. ஓகேவா? இதான் வந்து ஃப்ளாட்டு ஷார்ப்பு. ஃப்ளாட்டுனா இடது பக்கம் இருக்கிய கருப்பு கட்டை, ஷார்ப்புனா வலது பக்கம் இருக்கக்கூடிய கருப்பு கட்டை. ஓகேவா? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து சி, சி மைனர் ஸ்கேலில் வந்து ஃபஸ்ட்டு சி டி, இக்கு பதிலாக என்னது? இக்கு பதிலாக இந்த கட்டை வரும் ஸ்கேலில் வந்து, புரியுது? அப்போ இது என்னது? இக்கே இடது பக்கம் இருக்கக்கூடிய கருப்பு கட்டை. ஸோ இது வந்து என்னது? இ ஃப்ளாட். ஓகேவா? இ ஃப்ளாட்டு. அப்புறம் எஃப் ஜி, ஜிஹெச்ஆ. அடுத்து ஏக்கு பதிலாக ஏக்கு இடது பக்கம் இருக்கக்கூடிய கருப்பட்டை. ஸோ இது ஏ ஃப்ளாட்டு, சரியா? அப்புறம் இந்த கட்டை, அது என்னது? பிக்கு பதிலாக பிக்கு இடது பக்கம் இருக்கக்கூடிய கருப்பட்டை. ஸோ இது பி ஃப்ளாட். ஓகேவா? இது ஏ ஃப்ளாட்டு, பி ஃப்ளாட்டு, சி. இதான் சி மைனர் ஸ்கேல். பார்த்தீங்கன்னா சி டி இ ஃப்ளாட்டு எஃப் ஜி ஏ ஃப்ளாட்டு பி ஃப்ளாட்டு சி. ஓகேவா? சி மைனர் ஸ்கேல். இன்னொரு எக்ஸாம்பிளுக்கு வந்து டி மைனர் ஸ்கேல் இப்போ பார்ப்போம், சரியா? இதே ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம டி மைனர் ஸ்கேல் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்ப்போம். டி மைனர் ஸ்கேல் எது? டியில் ஸ்டார்ட் ஆகும், அப்படி தானே? இது சின்னா அடுத்தது வந்து டி, சி டி டி, சரியா? இப்போ டி டி மைனர் ஸ்கேல் பார்ப்போம். இதில் எனக்கு கவுண்ட் பண்ணுங்க வரிசையாக, இந்த 1 to 13 வரைக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 தேர்ட்டின், 13வது கட்டை எங்கே முடியுது? டியில் வந்து முடியுது. இதான் இது, சரி, டி தானே இது? இப்போ இது சி, ரெண்டு கருப்பு கட்டைக்கு இந்த ஃபஸ்ட்டு கட்டைக்கு முன்னாடி இருக்கக்கூடியது இது சி, அடுத்து வந்து டி, சரி? அப்போ டியில் ஸ்டார்ட் ஆகி டியில் வந்து முடியணும். இப்போ நம்ம என்ன செய்யணும்? இந்த ஒவ்வொரு கட்டையை வந்து இப்படி என்ன செய்யணும்? வரிசையை கவுண்ட் பண்ணி, கவுண்ட் பண்ணிவிட்டு இந்த சர்க்கிள் வரக்கூடிய இடத்துல வந்து எந்தெந்த கட்டைகள் வருதோ அதை கோர்வையை வாசிங்க. அதுதான் என்னது? மைனர் ஸ்கேல். ஓகேவா? இப்போ கண்டுபிடிச்சிடுமா? ஃபஸ்ட்டு கட்டை என்னது? டி மைனர் ஸ்கேலுக்கு ஃபஸ்ட்டு கட்டை வந்து டி. ஓகேவா? டி. ஸோ ஃபஸ்ட்டு கட்டை நான் சர்க்கிள் பண்ணியிருக்கேன், ஸோ வரும், சரியா? ஃபஸ்ட்டு கட்டை. செகண்டு கட்டை சர்க்கிள் பண்ணலை, வராது. தேர்டு கட்டை வந்து சர்க்கிள் பண்ணியிருக்கேன், வரும். ஃபோர் வந்து சர்க்கிள் பண்ணியிருக்கேன், வரும். ஃபைவ் வந்து சர்க்கிள் பண்ணலை, வராது. சிக்ஸ் வந்து சர்க்கிள் பண்ணியிருக்கேன், வரும். செவன் வந்து சர்க்கிள் பண்ணலை, வராது. எயிட் வந்து சர்க்கிள் பண்ணியிருக்கேன், வரும். நைனும் வந்து சர்க்கிள் பண்ணியிருக்கேன், வரும். டென் வந்து சர்க்கிள் பண்ணலை, வராது. லெவன் வந்து சர்க்கிள் பண்ணியிருக்கேன், வரும். 12 வந்து சர்க்கிள் பண்ணலை, வராது. 13 வந்து சர்க்கிள் பண்ணியிருக்கேன், வரும், சரியா? இப்போ பார்த்திங்கன்னா சர்க்கிள் பண்ண இடத்துல எதெல்லாம் கட்டைகள் வந்துச்சு? இப்போ 1 வந்து இந்த கட்டையில் வந்துச்சு, 3 வந்து இந்த கட்டையில் வந்துச்சு, 4 வந்து இந்த கட்டையில் வந்துச்சு, 6 வந்து இந்த கட்டையில் வந்துச்சு, 8 வந்து இந்த கட்டையில் வந்துச்சு, 9 வந்து இந்த கட்டையில் வந்துச்சு, 11 வந்து இந்த கட்டையில் வந்துச்சு, 13 வந்து இந்த கட்டையில் வந்துச்சு. இப்போ இவ்வளோ கட்டை வந்து நீங்கள் கோர்வையை வாசிங்க, அதுதான் வந்து டி மைனர் ஸ்கேல். ஓகேவா? ஓகேவா? இதான் வந்து டி மைனர் ஸ்கேல். இதில் வந்து ஒரே ஒரு கருப்பு கட்டை மட்டும் வரும், இந்த கட்டை. இது பிக்கு பதிலாக வந்து பி ஃப்ளாட்டு, பிக்கு இடது பக்கம் இருக்கக்கூடிய கருப்பு கட்டை, சரியா? பி ஃப்ளாட், இந்த கருப்பு கட்டை மட்டும்தான் டி மைனர் ஸ்கேலில் வரும், புரியுதா? இது இதில் மட்டும் இல்லை, எங்கே போனாலுமே இந்த இதில் நீங்கள் இந்த டி மைனர் ஸ்கேல் உள்ள சாங்குக்கு இந்த கீபோர்டில் நீங்கள் எங்கே வாசித்தாலும் எங்கே எதாக வரும், பிக்கு பதிலாக வந்து பி ஃப்ளாட்டு தான் வரும், பிக்கு பதிலாக பி ஃப்ளாட்டு தான் வரும், புரியுதா? அதான் ரூட்டு, அப்படி போயிட்டே இருக்கும். பிக்கு பதிலாக பி ஃப்ளாட் அந்த கட்டை ஏற போய் சி மைனர் ஸ்கேல், சி மைனர் ஸ்கேல் பார்த்தீங்கனாலும் இப்போ இங்கே வந்து இப்படி வருது, அப்படி தானே? இப்போ இந்த சீலண்ட் ஸ்டார்ட் ஆனாலும் என்னது? சேம் ரூட்டு தான் வரும், புரியுதா? இக்கு பதிலாக இ ஃப்ளாட்டு, ஏக்கு பதிலாக ஏ ஃப்ளாட்டு,
பிக்கு பதிலாக பி ஃப்ளட் அப்படி தான் போகும். சி மைனர் ஸ்கேலுக்கு பார்த்தாலும் புரிதல கீபோர்டு ஃபுல்லாக. ஓகே, இப்போ இதான் வந்து என்னது, டி மைனர் ஸ்கேல். ஓகேவா, இதே போல் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்துருமா, வேணா எஃப் மைனர் ஸ்கேல் கூட பார்த்துருமா. இப்போ எஃப் மைனர் ஸ்கேல் பார்த்தோம்னா எஃப் எது, சிடிஇ எஃப் தான் எஃப், சரியா? எஃப்ல ஸ்டார்ட் ஆகி எங்கே முடியும், எஃப்ல முடியும். வேணால் கவுண்ட் பண்ணுங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 13, இது என்னது எஃப், சரியா? சிடிஇ எஃப் எஃப். இப்போ இதில் எஃப்ல ஸ்டார்ட் ஆகி எஃப்ல முடியும் அப்படி தானே. ஓகே, இப்போ நீங்கள் இதை கவுண்ட் பண்ணுங்கள் பாருங்கள், ஃபஸ்ட்டு கட்டை வந்து எஃப் அப்படி தானே, எஃப் சர்க்கிள் பண்ணியிருக்கோம்ல, ஸோ எஃப் வந்து வரும். ஓகேவா, டூ வந்து நம்ம என்னது சர்க்கிள் பண்ணலை ஸோ வராது, த்ரீ வந்து சர்க்கிள் பண்ணியிருக்கோம் வரும், ஃபோர் வந்து சர்க்கிள் பண்ணியிருக்கோம் வரும், சரியா? ஃபோர் வந்து சர்க்கிள் பண்ணியிருக்கோம் வரும், ஃபைவ் வந்து சர்க்கிள் பண்ணலை வராது, சிக்ஸ் வந்து சர்க்கிள் பண்ணியிருக்கோம் வரும், செவன் சர்க்கிள் பண்ணலை வராது, எயிட் வந்து சர்க்கிள் பண்ணியிருக்கோம் வரும், நைன் வந்து சர்க்கிள் பண்ணியிருக்கோம் வரும், டென் வந்து சர்க்கிள் பண்ணலை வராது, லெவன் வந்து சர்க்கிள் பண்ணியிருக்கோம் வரும், டுவெல் வந்து சர்க்கிள் பண்ணலை வராது, தேர்ட்டீன் வந்து சர்க்கிள் பண்ணியிருக்கோம் வரும், சரியா? இப்போ இந்த சர்க்கிள் பண்ண நம்பரில் இருக்கக்கூடிய கட்டைகள் எதெல்லாம் பாருங்கள், ஒனில் வந்து இந்த கட்டை வந்துச்சு, த்ரீயில் வந்து இந்த கட்டை வந்துச்சு, ஃபோரில் வந்து இந்த கட்டை வந்துச்சு, சிக்ஸில் வந்து இந்த கட்டை வந்துச்சு, எயிட்டில் வந்து இந்த கட்டை வந்துச்சு, நைனில் இந்த கட்டை வந்துச்சு, லெவனில் இந்த கட்டை வந்துச்சு, தேர்ட்டீனில் இந்த கட்டை வந்துச்சு, அப்படியே கோரவே வாசிங்க. அதான் வந்து என்னது எஃப் மைனர் ஸ்கேல். இதான் வந்து எஃப் மைனர் ஸ்கேல். ஓகேவா, இதில் வந்து நாலு கருப்பு கட்டை வரும், இதில் என்ன, இது எஃப் ஜி, அடுத்து ஏக்கு பதிலாக ஏ ஃப்ளாட் இந்த கட்டை வரும், பிக்கு பதிலாக பி ஃப்ளாட் இந்த கட்டை வரும், புரியுதா? அப்புறம் சி, டிக்கு பதிலாக டி ஃப்ளாட் வரும், இக்கு பதிலாக வந்து எனது இ ஃப்ளாட் வரும், சரியா? அப்போ எப்படி வாசிங்க, எஃப் ஜி ஏ ஃப்ளாட்டு பி ஃப்ளாட்டு சி டி ஃப்ளாட்டு இ ஃப்ளாட்டு எஃப். ஓகேவா, இதான் வந்து எஃப் மைனர் ஸ்கேல். ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இப்போ வந்து எல்லா கட்டை எந்த கட்டைக்கு இருந்தாலும் நம்ம என்ன செய்யலாம், மைனர் ஸ்கேல் வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும், புரியுதுல, கண்டுபிடிக்கலாம். ஓகேவா, இப்போ நம்ம இதை வந்து எப்படி வெரிஃபை பண்ணணும்னா, இப்போ நம்ம மேஜர் ஸ்கேலில் பார்த்தோம், இதுக்கு முந்தைய வீடியோ பார்ட் த்ரீயில் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. மேஜர் ஸ்கேலில் எப்படி இருந்துச்சு, எதெல்லாம் ஆஃப் நோட்டில் இருந்துச்சு, மூணாவது கட்டையும் நாலாவது கட்டையும் ஆஃப் நோட்டில் இருக்கும், அதே மாதிரி ஏழாவது கட்டையும் எட்டாவது கட்டையும் ஆஃப் நோட்டில் இருக்கும், புரியுதா? ஆனால் இங்கே மைனர் ஸ்கேலில் பார்த்தீங்கன்னாக்க ரெண்டாவது கட்டையும் மூணாவது கட்டையும் ஆஃப் நோட்டில் இருக்கும், ஐந்தாவது கட்டையும் ஆறாவது கட்டையும் ஆஃப் நோட்டில் இருக்கும், புரியுதுல? ரெண்டாவது கட்டையும் மூணாவது கட்டையும் ஆஃப் நோட்டில் இருக்கும், ஐந்தாவது கட்டையும் ஆறாவது கட்டையும் ஆஃப் நோட்டில் இருக்கும், மீதி எல்லா கட்டையுமே எப்படி இருக்கும், ஒரு நோட்டில் இருக்கும். இந்த ஆஃப் நோட்டுனா என்ன, ஒரு நோட்டுனா என்னன்றது நான் அந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், இருந்தாலும் இங்கே ஒன்று பார்ப்போம், சரியா? இப்போ ஆஃப் நோட்டுனா என்னென்ன பார்த்தீங்கன்னா, இப்போ சி இந்த கட்டை எடுத்துக்கோங்க, இந்த சிக்கு ஆஃப் நோட் இது, சி இந்த கட்டைக்கு ஆஃப் நோட் வந்து இந்த கட்டை, இப்போ இந்த கட்டைக்கு ஆஃப் நோட் இது, இதான் இந்த கட்டை, இந்த கட்டைக்கு ஆஃப் நோட்டு இது, இந்த கட்டைக்கு ஆஃப் நோட்டு இது, இந்த கட்டைக்கு ஆஃப் நோட்டு எது, இந்த வெள்ளைக்கட்டை, ஏன்னா இடையில கருப்பு கட்டை கிடையாது, புரியுதா? இந்த கட்டைக்கு ஆஃப் நோட்டு இது, இப்போ இந்த கட்டைக்கு ஆஃப் நோட்டு இது, இந்த கட்டைக்கு ஆஃப் நோட்டு இது, இந்த கட்டைக்கு ஆஃப் நோட்டு இது, இப்படி எல்லாம் இது பக்கத்தில் பக்கத்தில் இப்படி கருக்கட்டை எல்லாமே இந்த அந்த கட்டையோட ஆஃப் நோட்ஸ் ஆஃப் நோட்டு, புரியுதா? ஒரு நோட்டு நம்ம இப்படி கண்டுபிடிப்பீங்க, ரெண்டு ஆஃப் சேர்த்தாச்சுன்னா ஒரு நோட் அப்படி தானே. இப்போ இதுவும் இதுவும் ஆஃப் நோட்டு தானே, இந்த கட்டைக்கு ஒரு நோட்டு எது, இதாகவும் ஒரு நோட்டு, இந்த கட்டையோட ஒரு நோட்டு இது, எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இது ஆஃப் ப்ளஸ் இது இது ஆஃப், ஆஃப் நோட்டு ப்ளஸ் ஆஃப் நோட் ஈக்குவல் டு ஒரு நோட்டு. இப்போ இந்த கட்டைக்கு ஒரு நோட்டு எது, இது ஆஃப் நோட்டு ப்ளஸ் ஆஃப் நோட் ஈக்குவல் டு ஒரு நோட்டு. இப்போ இந்த கட்டைக்கு ஒரு நோட்டு எது, இது ஆஃப் நோட்டு ப்ளஸ் ஆஃப் நோட் ஈக்குவல் டு ஒரு நோட்டு. இதே போல் ஒரு நோட்டு கண்டுபிடிக்கணும், புரியுது? இதுதான் வந்து ஆஃப் நோட்டு ஒரு நோட்டுனா இதுதான், புரியுதில்ல? இப்போ வந்து நம்ம மைனர் ஸ்கேலில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரெண்டாவது கட்டையும் மூணாவது கட்டையும் ஆஃப் நோட்டில் இருக்கணும், அப்புறம் வந்து அஞ்சாவது கட்டையும் ஆறாவது கட்டையும் ஆஃப் நோட்டில் இருக்கணும், மீதி எல்லாமே ஒரு நோட்டில் இருக்கணும். அப்போ பார்த்துருவோம் நம்ம, இப்போ பார்த்தீங்கன்னா இது சி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சி மைனர் ஸ்கேல் மட்டும் எடுப்போம், சரியா? சி மைனர் ஸ்கேல் நம்ம ஆல்ரெடி என்ன செய்திருவோம், கண்டுபிடிச்சிட்டோம், இதுதான் சி மைனர் ஸ்கேல், இதான் வந்து சி மைனர் ஸ்கேல். அதில் வந்து ஒன்றாவது கட்டை இது, எப்படி தானே ஃபஸ்ட்டு கட்டை, மொத்தம் எத்தனை கட்டை இருக்குன்னு கவுண்ட் பண்ணிக்கோங்க, மொத்தம் எட்டு கட்டை இருக்கும் பார்த்துக்கோங்க இந்த ஸ்கேலில், எல்லா ஸ்கேலும் எப்படி மைனர் ஸ்கேல் மேஜர் ஸ்கேல் எல்லாமே எட்டு கட்டை தான் இருக்கும், 1 2 3 4 5 6 7 8, ஓகேவா? சி டூ சி அந்த மைனர் ஸ்கேலில் எட்டு கட்டைகள் இருக்குது அப்படி தானே. இப்போ இந்த ஒன்றாவது கட்டையும் ரெண்டாவது கட்டையும் வந்து என்னது, ஒரு நோட்டில் இருக்குது, சரியா? ஒரு நோட்டில், அதாவது ஆஃப் ப்ளஸ் ஆஃப் ஈக்குவல் டு ஒரு நோட்டு. ஆனால் ரெண்டாவது கட்டையும் மூணாவது கட்டையும் என்ன, எத்தனை நோட்டில் இருக்குது, ஆஃப் நோட்டில் இருக்குது, சரியா? இது ஒன்று ரெண்டு ரெண்டு கட்டை, ரெண்டாவது கட்டையும் மூணாவது கட்டையும் ஆஃப் நோட்டில் இருக்குது, சரியா? ஆஃப் நோட்டில் இருக்குது. இனி மூணாவது கட்டையும் நாலாவது கட்டையும் பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டு, ஆஃப் ப்ளஸ் ஆஃப் ஈக்குவல் டு ஒரு நோட்டு, சரிதானே?
இனி நாலாவது கட்டையும் அஞ்சாவது கட்டையும் பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டு, ஆஃப் ப்ளஸ் ஆஃப் இஸ் ஈக்குவல் டு ஒரு நோட்டு. ஆனால் அஞ்சாவது கட்டையும் ஆறாவது கட்டையும் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், ஆஃப் நோட்டில் இருக்கும். புரியுதா, ஆஃப் நோட்டில் இருக்கும். ஓகேவா, இனி ஆறாவது கட்டையும் ஏழாவது கட்டையும் பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டில் இருக்கும், ஆஃப் ப்ளஸ் ஆஃப் ஈக்குவல் டு ஒன். சரியா, அதே மாதிரி ஏழாவது கட்டையும் எட்டாவது கட்டையும் பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டில் இருக்கும், ஆஃப் ப்ளஸ் ஆஃப் இஸ் ஈக்குவல் டு ஒரு நோட்டு. ஓகேவா, ஸோ மைனர் ஸ்கேலு வந்து இது இதுவும் ஒரு ஃபார்முலா தான், உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுருக்கிறதுக்கு. மைனர் ஸ்கேலுக்கு எப்படி இருக்கும்னாக்க, ரெண்டாவது கட்டையும் மூணாவது கட்டையும் ஆஃப் நோட்டில் இருக்கும், அஞ்சாவது கட்டையும் ஆறாவது கட்டையும் ஆஃப் நோட்டில் இருக்கும், மீதி எல்லா கட்டையும் எப்படி இருக்கும், ஒரு நோட்டில் இருக்கும். இது மைனர் ஸ்கேல். இதை வெரிஃபை பண்ணுறதுக்கு நீங்கள் ஜஸ்ட் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஸ்கேல் அந்த ரூட்டை கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிட்டு இது இந்த மாதிரி இருக்கா, ரெண்டாவது கட்டையும் மூணாவது கட்டையும் ஆஃபில் இருக்குது, அஞ்சு ஆறு ஆஃபில் ஆஃப் நோட்டில் இருக்கணும், மீதியெல்லாம் ஒரு நோட்டில் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. புரியுதுல, செக் பண்ணி போகல. இதே போல் மற்ற ஸ்கேல் எல்லாமே அப்படி தான். ஆனால் இதே இது மேஜர் ஸ்கேலில் வரும்போது எப்படி, மேஜர் ஸ்கேலில் வரும்போது மூணாவது கட்டையும் நாலாவது கட்டையும் ஆஃப் நோட்டில் இருந்துச்சு, அந்த வீடியோலாம் போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. மூணாவது கட்டையும் நாலாவது கட்டையும் ஆஃப் நோட்டில் இருக்கும், ஏழாவது கட்டையும் எட்டாவது கட்டையும் ஆஃப் நோட்டில் இருக்கும், மீதி எல்லாமே வந்து ஒரு நோட்டில் இருக்கும். ஓகேவா, இதான் வந்து என்னது மைனர் ஸ்கேல். இப்படி தான் மைனர் ஸ்கேல் கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம இதெல்லாம் பார்த்துச்சு, மேஜர் ஸ்கேல் எப்படி கண்டுபிடிக்கிறது, மைனர் ஸ்கேல் கண்டுபிடிக்கிறது, ரெண்டுமே வந்து லெசனும் பார்த்துட்டோம். ஓகேவா, இந்த லெசனில் வந்து இவ்வளோ தான். இப்போ இந்த லெசன் பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த பார்ட் த்ரீ அந்த லெசன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு இந்த லெசன் வந்து இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் நல்ல கிளியராக இருக்கும், நல்லா புரியும். ஓகேவா, ஓகே வியூவர்ஸ், இந்த லெசன் இவ்வளோ தான். இப்போ நம்ம இனி அடுத்த லெசனில் வந்து கார்ட்ஸ் எப்படி நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கிறது, இந்த கார்ட்ஸ் வந்து எவ்வளோ எளிமையாக ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறதுன்றதை நம்ம பார்க்கலாம். மேஜர் கார்டு அண்ட் மைனர் கார்டு. இப்போ அதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு எல்லா கட்டைக்கும் ஸ்கேல் தெரியணும். மேஜர் ஸ்கேல் மைனர் ஸ்கேல் தெரிஞ்சால் தான் கார்டு வந்து கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா, கார்டு கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி, ரொம்ப கஷ்டமெல்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸி கண்டுபிடிக்கிறது, ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனால் அந்த லெஃப்ட் ஹேண்டை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பயிற்சி வேணும். அது எப்படி பயிற்சி பண்ணுறதுன்றது நான் இன்னொரு வீடியோவில் போடுவேன். இப்போ அடுத்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்கலாம், கார்ட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், மேஜர் ஸ்கேல் மைனர் ஸ்கேல் இதெல்லாம் வந்து நீங்கள் கண்டுபிடிச்சி கிளியராக வச்சுருக்கணும். ஓகே வியூவர்ஸ், இந்த லெசன் இவ்வளோ தான். நன்றி வியூவர்ஸ்.